ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் 8 செமஸ்டரு 50க்கும் மேலே சப்ஜெக்ட்ஸு 20க்கும் மேலே ப்ராக்டிக்கல் அண்ட் லெபார்ட்டரி எக்ஸாமு 3 மெயின் ப்ராஜெக்ட்ஸுன்னு இப்படி 4 வருஷம் நான் கஷ்டப்பட்டு முடித்தேன். அந்த இன்ஜினியரிங் லைஃபுக்கான ஒரு அங்கீகாரமான சர்டிஃபிகேட்டு தான் இந்த ஒரு டிகிரி சர்டிஃபிகேட். அண்ட் இந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை கொடுக்க எல்லா காலேஜ்லேயும் கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கான்வெகேஷன் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவோட சீஃப் சயின்டிஸ்டான உங்கள் எல்லாருக்குமே நல்லாவும் தெரிஞ்ச சிவன் அப்படிங்கிறவர் தான் வந்திருந்தார். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஃபங்க்ஷன் நல்ல ஒரு கிராண்டான வரவேற்போட தமிழ் தாய் வாழ்த்தோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் நான் இன்ஜினியரிங் முடித்த என்னோட காலேஜ்லேயும் நடத்தி முடித்தாங்க. ஸோ அதை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழர்களோட வழக்கப்படி குத்து வழக்கிலிருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்போது 4 வருஷம் என் கூட இன்ஜினியரிங் முடித்த அந்த ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி ஜாலியாக இருந்த அந்த ஒரு டேவை என்னால் மறக்கவே முடியாத ஒரு டேவாக தான் இருந்துச்சு. அண்ட் 4 வருஷம் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை சொல்லிக் கொடுத்த என்னோட ப்ரொஃபஸரை எல்லாம் மீட் பண்ணி பேசினப்போ, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை மட்டுமே சொல்லிக் கொடுக்காமல் அவங்க லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணி சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு ப்ரொஃபஸர்களை எல்லாம் மறக்க முடியாத ஒரு அழகிய தருணமாக தான் அந்த ஒரு டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் சிவன் அவர்கள் அவங்களுடைய ஸ்பீச்சஸ் பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய் வாட் ஐ ஆம் கோயிங் டு டெல் யூ. So definitely you can enjoy. So you please be calm for some time. அந்த ஆடியன்ஸ் நாம உட்கார்ந்துட்டு இருக்கிற அவரோட ஸ்பீச்சை கேட்கும்போது நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்பீச்சாக தான் அது இருந்துச்சு. சீஃப் கெஸ்ட் பேசி முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் டிகிரி சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபைனலாக நான் 4 வருஷம் முடித்ததுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்குகிற அந்த ஹாப்பியஸ்டான தருணத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக எல்லாருக்கும் டிகிரி சர்டிஃபிகேட்டை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நேஷ்னல் அந்தமோட ப்ரோக்ராமை முடித்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல் ஆர் காலேஜஸில் ஏற்பட்ட இந்த மாதிரி மெமரிஸ் ஏதாவது இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.